எண்ணூரிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் கட்டுமரங்களை போட்டு மீனவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், எதற்காக இந்த போராட்டம், மீனவர்கள் என்ன சொல்றாங்க? கடுமையான புயல் பாதிப்புல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க எண்ணூர் பகுதி மக்கள். அதிலும் குறிப்பாக தாளங்குப்பம் மீனவர்கள் கடந்த 2 மணி நேரமாக இந்த சாலையில, அதாவது எண்ணூர் விரைவு சாலையில கட்டுமரத்தை போட்டு அந்த கட்டுமரம் முழுவதுமாக எண்ணெய் கழிவுகள் படிந்திருக்கு. அந்த கழிவை முழுமையாக அகற்றணும், தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், படகுகளை சரி செஞ்சு தரணும், வலைகளை சரி செஞ்சு தரணும்னு சொல்லி கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையா இருக்கு. அதை முன்னிறுத்தி தங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இப்போ இந்த சாலை மறியலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது. காவல்துறை சார்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், தங்களுக்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் ஏராளமானோர் சாலை முழுவதும் அமர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. என்னக்கா உங்க கோரிக்கை? எங்களுக்கு 20 நாள் ஆச்சுப்பா, நாங்க வழிக்கு வார்க்கு போய் எங்களுக்கு 20 நாள் ஆச்சு. 20 நாளும் எந்த ஒரு நிவாரணம் எங்களுக்கு செய்யல, எந்த ஒரு கம்பெனி காரணம் எங்களுக்கு எதுவுமே பண்ணல. 5 கிலோ அரிசி நேத்துதான் கொடுத்தாங்க நிவாரணம் போல. அந்த அரிசி சாப்பாடு பொங்கி, அந்த சாப்பாடு பொங்கி சாப்பிடு, எங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சுப்பா. எங்களுக்கு மிக அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதை சரி செய்ய வேண்டும் என்று என்பது மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கு. அதைத்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரதிபலித்து இருக்கிறாங்க. முழுவதுமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. மீனவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. எங்களுக்கான இழப்பீடு என்பது இதுவரையும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும், அதாவது சென்னை முழுவதும் வெள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சென்னை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் 6000 ரூபாய் என்பது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலாக எங்களுக்கான வாழ்வாதாரமே அடிப்படையில் பாதித்திருக்கிறது. ஏன்னா அவங்க படகெல்லாம் அவ்வளோ பாதித்திருக்கிறது. நம்ம முதல் நாள்லேருந்து பார்த்துட்டு வரோம் அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னு. அந்த கடற்கரை முழுவதுமாக அவர்கள், அந்த முகத்வாரம் பகுதி முழுவதுமாக எண்ணெய் படிவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனவர்கள் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். அதனால் எங்களால் இங்கிருந்து எந்திரிச்சு செல்ல முடியாது. இப்பொழுதுக்கே உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக வேண்டும். அதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீனவர்கள் போராட்டம் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க சுபாஷ், நன்றி சுபாஷ் தகவல்களுக்கு.